ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து எங்கள் லவ் ஸ்டோரியில் வந்து அவுட்டிங் போன இடத்த பற்றி நாங்கள் கொஞ்சமாக ஷேர் பண்ணிக்கிறோம். அவுட்டிங்னால் நாங்கள் பெருசாக எங்கேயும் சுத்த கிடையாது, போன இடம்னா கொஞ்சம் ஒரு மூணு இடம் மட்டும்தான் நாங்கள் போயிருக்கோம். அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அவுட்டிங் போனது வந்து லவ் ஸ்டோரியில் கண்டினியூ, அது மட்டுமே கிடையாது. நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து லவ் பண்ணும்போது வந்து வெளியில் போன எங்கே அவுட்டிங் போயிருக்கீங்க, எங்கேயாவது வெளியில் போயிருக்கீங்களா, அந்த மாதிரிலாம் கமெண்டில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்காகவும் தான் இந்த வீடியோ. லவ் பண்ணும்போது போன இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா மூணே மூணு இடத்துக்கு தான் அங்கே வரைக்கும் போயிருக்கோம். அதை தவிர்த்து வேறு எந்த இடத்துக்கும் போனதே கிடையாது. மூணு இடத்துக்கு போய் பல்ப்பு தான் வாங்கியிருக்கோம், ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படின்னா எதுவும் கிடையாது. ஆமாம், ஃபஸ்ட்டு போனது வந்து நாங்கள் அரியமான் பீச்சுக்கு போயிருந்தோம். அரியமான் பீச்சுக்கு தான் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போகும்போதுமே வந்து என்னோடய டூ வீலரில் தான் கூட்டிகிட்டு போகிறேன். காலேஜ் வந்து கட் அடிச்சுட்டு தான் போகிறோம் ரெண்டு பேருமே. போயிட்டு இந்த பொண்ணை அதுக்கப்புறம் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறதுக்காக நான் எங்கள் ஊர்லேருந்து வந்து இந்த பொண்ணை அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு பைக்கில் போயிட்டுருக்கோம். போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டோம். ஒரு உச்சப்புள்ளின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் தாண்டி அரியமான் போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணோட ஷால் வந்து பைக்கில் சிக்கிருச்சு, பின்னாடி வீட்டில் சிக்கிருச்சு. அது வந்து எங்களுக்கு தெரியவே இல்லை, ஏன் ஒரு மாதிரியே சவுண்டு வந்து ஒரு மாதிரியாக வந்தது, ஏன் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு கேட்டால் இருக்கிறக்க வந்து ஷால் வந்து டைட்டாகிடுச்சு. டைட்டானவனை தான் இறங்கி பார்க்குறோம். அப்போ ரோட்டில் நடந்து போன ஒரு அம்மா தான் கூப்பிட்டு, என்னன்னு தெரியல, இறங்கி பார்க்குறோம், நாங்களும் இறங்குறோம். அந்த அம்மாவும் வந்து கரெக்டாக சொல்கிறாங்க, பாப்பா உன்னோட ஷால் வந்து வீட்டில் சிக்கிருச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவே வந்து ஒரு தடங்கள், வேணா நீங்க போக வேணா, நீங்க வீட்டுக்கே போயிருங்க அப்படின்னு சொல்ற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. அதுவும் இதே கலர் ஷால் தான், ஆனா அதை வந்து செட் ஷாலு, சுடிதாரோட செட்டா வர ஷாலு இங்க பின் பண்ணியிருக்கேன். ரொம்ப இழுத்துருச்சு ஷாலு, அப்படி இழுக்கிறது கூட எனக்கு தெரியல. நானும் ஷாலை வந்து ஃப்ரெண்ட்ல கட்டி உட்காராம சும்மா கேஷுவலாக உட்காந்துட்டார். ரொம்ப லென்த்தி ஷாலாக இருக்கும், அப்படியே இழுத்து 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 நல்லா சுற்றி இது வர ஃபுல்லாக இழுத்துருச்சு. இழுத்தா எடுத்து எடுத்து பார்க்குறோம், எடுக்கவே முடியலை. என்னால் பைக்கை விட்டு இறங்கவும் முடியலை, டபுள் சைட் போட்டிருந்தேன், என்னால் இறங்கவும் முடியலை. நான் இவர் இழுத்து பார்த்துட்டு உனக்கு இந்த ஷால் வேணுமான்னு கேட்குறாரு. நான் என்ன சொல்கிறது, எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டேன். அதோட அப்படியே பிச்சு 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 நாய் கொதறன மாதிரி கட் பண்ணி விட்டுட்டார். அதை எடுக்க முடியல, வேணுமான்னு கேட்டாலும் கேட்கலனாலும் அதை எடுக்க முடியல. ஃபுல்லாகவே சிக்கிடுச்சு, சிக்கி அதுவே அங்கேயே வந்து ஓட்டே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த பக்கம் சுற்றினாலும் வீல் சிக்குது, அந்த பக்கம் சுற்றினாலும் சிக்குது, வேறு வழி இல்லை, ரோட்டில் நின்றுட்டு இருக்க முடியாது, பிள்ளைய வேறு வச்சு ரோட்டில் நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு பிச்சை எடுத்துட்டேன். நீ தாண்டி இல்லைண்ணா சொல்லுங்க. ஆ சரி, அம்மு வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் ரொம்ப நேரம் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாலை வந்து பிச்சை எடுத்தாச்சு. எடுத்துட்டா ஒரே ஃபீலிங் பூச்சி, எங்கள் அம்மா சாலை பார்த்தோன்னே கேட்பாங்க. எங்கள் அம்மா தான் ட்ரெஸ்லாம் துவைப்பாங்க, என்னை துவைக்க விட மாட்டாங்க. வந்து சாலை பார்த்தோன்னே கேட்பாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. அப்படியே மனசுக்குள்ள அதையே நினச்சிட்டே வந்து அங்கே பீச் வரை போயிட்டோம். போயிட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அதே தான் நினச்சிட்டு இருந்துச்சு இந்த பிள்ளை. சரி ஓகே, இன்னைக்கு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி நானும் ஒன்றும் கிடைக்கல. அதோட டக்குன்னு சரி கொஞ்ச நேரம் இருந்து பேசிகிட்டு இருந்துட்டு சிரிக்காத அங்கே திரும்ப அது போன ஒரு கடலில் கூட போய் காலை நினைக்கவே இல்லை. நான் என் ஸ்கூல் படிக்கல, அங்கே வந்து ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு போயிருக்காங்க, நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டைம் போயிட்டு என்ஜாய் பண்ணாலும் போனேன். பட் ஏன்னா தண்ணியில் கூட போய் கால் நினைக்கல, அப்படியே சேடாக இருந்துச்சு. அங்கே ஒரு பனைமரம் மறந்துச்சு, அங்கே போய் கொஞ்சம் உட்காந்துருந்தோம், பேசிட்டுருந்தோம். அப்புறம் ஏன் அப்செட்டாக இருக்க அப்படின்ட்டாரு. அப்படியே ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாரு, சாப்பிட்டுட்டு அப்போவே கிளம்பியாச்சு. மிஞ்சி போனால் ஒரு 2.5 மணி நேரம் இல்லை. எவ்வளோ அப்செட்லேயும் வருத்தத்துலேயும் அந்த ஸ்நாக்ஸை மட்டும் மறக்கவே இல்லை, விடவும் இல்லை. அவரோட பைக்கில் ஏற்றி சரி இதுக்கு மேலே இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நாளில் ஒரு மாதிரியாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு அப்புறம் நான் போயிட்டேன். வீட்டில் நான் எங்கே கொண்டு போய் விட்டேன்? அதே தான் பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு. உங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டில்? பக்கத்து ஒரு ஸ்டாப்பில் விட்டுட்டாங்க. அங்கேருந்து நான் வேற எங்கே ஊருக்கு போகிற பஸ்ஸில் ஏறி அப்படியே போயிட்டேன். அப்படிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தடவை போனது திருமயம் மலைக்கோட்டை. திருமய மலைக்கோட்டைக்கு போனோம் ரெண்டாவது டைம். அது வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அது ஏன்னா இன்னும் எங்கள் காலேஜில் ஒரு பொண்ணு, இவர் காலேஜில் ஒரு பையன், அப்புறம் நாங்கள் ரெண்டு பேர், அவங்க ஒரு பேர் நாங்கள் ஒரு பேர், ரெண்டு பேரும் போயிருந்தோம். அது எந்த பிரச்சனையும் இல்லை. உள்ளே வாங்கிட்டு உள்ளே சீட் வாங்கிட்டு போயிட்டு உள்ளே இருந்து பேசிகிட்டு இருந்துட்டு கொண்டு போன சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு சாப்பாடு கொண்டு போனோம். ஆமாம்,
கொண்டு போன சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலேஜ் போன மாதிரியே போயிட்டு காலேஜ் முடிச்சு வர மாதிரியே அனுப்பி விட்டாச்சு. மூணாவது டைம் போனது வந்து ராமேஸ்வரம் கோவிலுக்கு போனோம். அப்பெல்லாம் வந்து இவருடைய பர்த்டே, என் பர்த்டேக்கு ஒரே புலம்பல், நீ என்ன செய்யவே தெரியாது, என் பர்த்டேக்கு என் கூட இரு, நீ கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக டாச்சில் ஆயிடுச்சு. சரி அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு லீவ் சொல்கிறதுக்கு. எப்படியோ லீவ் சொல்லிவிட்டு அப்புறம் வந்தாச்சு. வந்தால் பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு போனேன் ராமேஸ்வரம். ஆமாம், பஸ்ஸில் தான் போனோம். ஆனால் ஏன் பைக்கில் போல? லாங்கு ராமேஸ்வரம் ரொம்ப லாங்காக ஏற்கனவே வேறு இந்த மாதிரி ஆயிடுச்சா, அதனால் சரி பஸ்லேயே போயிடலாம்னு சொல்லிட்டு பஸ்லேயே போயிட்டோம். கோயிலுக்கு தானே போக போகிறோம், வேறு எங்கிட்டும் போகிற மாதிரி இருந்தால் பைக்கில் போகலாம், கோயிலுக்கு தானே, பஸ்ஸு வந்து கோயிலுக்கே போகும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கே போயிட்டோம். கோயிலுக்கு உள்ள என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம், ஒரு போலீஸ் போலீஸாக இருக்கிறாங்க. எனக்கு அவரை பார்த்தோன்னே டர் ஆயிடுச்சு, என்னடா நம்மளை கூப்பிடுறாங்களே அப்படின்னு ரொம்ப கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு வச்சு கேட்டார், எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டார். சொன்னோம் நாங்கள் ஊர் இந்த இங்கேருந்து வரோம் அப்படின்னு சொன்னோம். லவர்ஸ் அப்படின்னு கேட்டார். ஆமாண்ணா ஆமான்னு சொன்னேன். பேக் என்ன, காலேஜ் பேக் அப்படின்னு கேட்டார். ஆமாம் காலேஜ் பேக் தான் அப்படின்னு சொன்னேன். உள்ளுக்குள்ளே வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, ஏதோ ஃபங்க்ஷன் நினைக்கிறேன் அன்றைக்கும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் உள்ளே போனீங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க, லோக்கல் சேனலில் வந்து ஓடிட்டுருக்கோம். மாட்டிப்பே என்ன அப்படி சொல்லலாம், உங்கள் பேரண்ட்டெல்லாம் பார்த்துருவாங்க, உங்கள் ரிலேட்டிவ் உங்கள் சர்க்கிளில் பார்த்துருவாங்க, நீங்கள் உள்ளே போகிறது சேஃப் இல்லை, நீங்கள் வந்த மாதிரி வீட்டுக்கு போயிருங்க, ஒரே வார்த்தையை டீசெண்டாக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னோன்னே மேடம் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க, வேணா அப்படியே வாங்க அப்படியே வாசனை சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அதோட கிளம்பியாச்சு, திரும்பி ரிட்டன் அப்படியே வந்துட்டு பஸ்ஸில் ஏறிட்டு கொஞ்சம் தூரம் வந்துக்கிட்டு தான் பசிச்சிச்சு. அதோட என்ன சாப்பாடு கொண்டு வந்தீங்க தான், தக்காளி சாப்பாடு நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னி. சரி கூட சொல்லிட்டு பஸ்லேயே சாப்பிட்டுட்டு சொன்னிச்சு வச்சிச்சு. சரி இந்த பிள்ளை சொன்னிச்சிடி அவ்வளோ தாண்டி, இதுக்கு மேலே எப்படி சொல்ல முடியும். அதே மாதிரி பஸ்ஸில் வந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டு இவங்க ஊருக்கு முந்தின ஸ்டாப் போகிற வரையும் கூட இருப்பேன், அப்புறம் வந்து வேறு சீட்டுக்கு போயிடுவேன், அப்புறம் இவங்க அந்த அவங்க ஊரில் இறங்கி போயிடுவாங்க. நான் அதே மாதிரி நான் ஸ்ட்ரைட்டாக போயிடுவேன், இவங்க வந்து இவங்க ஊர் தாண்டி தான் எங்கள் ஊர்னால நான் ஸ்ட்ரைட்டாக பஸ்லேயே போயிடுவேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து அவுட்டிங் போன ப்ளேஸ் ஒரு நாள் ஒரு பொழுது என்னை எவ்வளோ இந்த லவ் பண்ணல, எப்படியும் 2.5 இயர்ஸு ஒரு நாள் என்னை தியேட்டருக்கு கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு கேளுங்க, கூப்பிட்டு போனதே இல்லை. தேட்டருக்கு நான் கூப்பிட்டேன், ஒரு சில டைம்லாம் கூப்பிட்டேன், இந்த பொண்ணு தான் வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு, வரல எனக்கு பயமாக இருக்குது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் நான் அப்படிலாம் போனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. இந்த மூணு இடங்கள் தான் நாங்கள் போனது, அது படமாக்க கூட நாங்கள் வெளியே போகல. ஆமாம் அவ்வளோதான், நான் படத்துக்கு கூட்டி போயிருக்கேன், அது வந்து எப்போ அப்படிங்கிறத வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்றே தாண்டி வேற யார் பயந்துட்டேன்.